வேளாண் சட்டங்களுக்கு எதிராக திருவள்ளூரில் மூன்றாவது நாளாக போராட்டம் நடத்திய விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழனிடம் கேட்டு பெறலாம். தமிழன், அங்கு இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்ன? கண்டிப்பாக பிரதாப், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று வேளாண்மை சட்டங்களை திரும்ப பெறும் வரையில் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக அகில இந்திய விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுவினர் சார்பில் மூன்றாவது நாளாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாநில விவசாயிகளின் அணி செயலாளர் துளசிராமன் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களை முற்றுகையிட்டு திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் அரை மணி நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட துரைபாண்டி டிஎஸ்பி கையில் காயம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து விவசாயிகளிடம் கேட்டபொழுது விவசாயி கையிலும் காயம் ஏற்பட்டதாக கூறினார்கள். இதையடுத்து போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து தனியார் திருமணத்தில் தங்க வைத்தனர். அதைத் தொடர்ந்து போக்குவரத்து அரை மணி நேரம் பாதிப்படைந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்தில் ஆனார்கள். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தது. பிரதாப், ஏற்கனவே ரெண்டு நாள் போராட்டம் நடத்திருக்காங்க, இன்னைக்கு மூன்றாவது நாள் போராட்டம். இன்னைக்கு தான் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்களா? எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? கண்டிப்பாக பிரதாப், தொடர்ந்து இரண்டு நாளாக வந்து சாலை மறியல் முயற்சித்தனர்கள். இன்று தான் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர்கள். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை வந்து காவல்துறையினரின் அந்த தொலைக்காட்சி வாயிலும் பார்க்கலாம். அவர்கள் வந்து குண்டு கட்டாக தூக்கி சட்டைகளை பிடித்து தரதரம் வலித்து என்று அவர்களை வாகனத்தில் ஏற்றினார்கள். பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டவர் கைது செய்கிறார் பிரதாப். உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தமிழர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.